வெல்கம் டு தமிழ் வில்லேஜ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நாங்கள் வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம நார்மல் ஆயில் ஆட் பண்ணாமல் நாங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்போனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா, வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நல்லா வந்து 2 சில் தேங்காய், கொஞ்சம் வந்து சோம்பு, 3 முந்திரி பருப்பு, 7 நிலக்கடலை, இது எல்லாமே போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா கனிஞ்ச தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போதும், சின்னதாக இருந்தால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நறுக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வந்து 10 கிராமு கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் ஒரு அனாசிப்பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்காக பார்த்திங்கன்னா வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்படினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து மல்லித்தலையை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க வியூவர்ஸ், நம்ம வந்து டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கடாய் வந்து அடுப்பில் வச்சு கடாய் சூடாகுது. கடாய் சூடானோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நார்மல் ஆயில் ஆட் பண்ணாமல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, கிரேவிக்கும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். எண்ணெய் வந்து சூடாகுது. இந்த டைமில் வந்து எண்ணெய் சூடாகிற டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கிராம்பு, பட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரியுது. இந்த டைமில் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கேஸ் டபுள்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. அந்த பேஸ்ட் வந்து இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு, நாங்கள் வந்து 1/1 டேபிள் ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணலை. நாங்கள் வந்து காரத்துக்கு வந்து வரமிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மஞ்சளும் வரமிளகாயும் சேர்த்து நல்லா வந்து இது பண்ணியாச்சு. வரமிளகாத்தூள் சேர்த்து இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். மல்லித்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கியாச்சு. இந்த டைம் நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சு சாந்து வந்து. இந்த டைமில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ஜார்லேயே தண்ணி கழுவி வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவினாலும் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இப்போவே வந்து கிரேவிக்கு ஏற்ற கலர் வந்துருச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் வந்து நல்லா கொதி வர டைமில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
கிரேவியோட நல்லா mix பண்ணிக்கோங்க ஒரு டைம். இப்போ பாருங்க கிரேவியோட நம்ம போட்ட உருளைக்கிழங்கு நல்லா mix பண்ணிட்டோம். இந்த டைம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கடலப்பருப்பு மூணும் சேர்த்து வந்து நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்த்துறது எதுக்காகனா கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இது சின்ன குழந்தைங்க சாப்பிட்றது வந்து காஞ்ச காரம் அதிகமானால் கூட இந்த தேங்காய் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கும். இந்த மாதிரி கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்து நம்ம வந்து அப்படியே கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது என்னென்னா 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள் கிரேவி வந்து நல்லா கொதி வந்து நல்லா கிரேவி சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து மல்லித்தலை வந்து மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.